லைப்ரரியன் உமா மகேஸ்வரி. மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி வந்து பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணது, ஒரு காலேஜ் ஆஃப் ஃபோர்ட்ஸ் இன்ஜார்ஜ். ஸோ அப்போ ஒரு காலேஜ் இருந்திருக்கு, 1812 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எலிஸ் பீரியடில். ஸோ அந்த டைமில் வந்து புக்ஸ் பே லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அது இந்த லைப்ரரி தான், மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி. மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இவங்க வந்து கமிட்டி மெம்பர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட செக்ரட்டரி மிஸ் திருப்பூர் சுந்தரி, சேர்மன் ஹரி பாஸ்கர் சார், அந்த அதர் கமிட்டி மெம்பர்ஸ் ஒரு 11 பேர் இருக்காங்க. இன்னொரு லைப்ரரின்னு இருக்காங்க விநாயகம். அப்புறம் இங்கே கிளீனிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அப்புறம் எங்களோட மெம்பர்ஸே வந்து ஸ்டாஃப் வாலண்டியராக இருக்காங்க இங்கே. ஸோ அவங்க வந்து மந்த்லி எவ்ரி வீக் வந்து வராங்க, 2 டேஸ் வந்துட்டு புக்ஸ் எடுக்கிறது, கேட்லாகிங் பண்ணுறது, அப்புறம் புக்கை க்ளீன் பண்ணுறது, ஷெல்ஃபில் ரீஅரேஞ்ச் பண்ணுறது. இப்போ லாஸ்ட்டு கோவிட்லேருந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ் தான் வந்து நாங்கள் எங்களோட ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து வீக்லி வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துகிட்ருக்கோம். சாட்டர்டேஸில் நிறையா வந்து புக் பப்ளிஷர்ஸு, புக் ரிலீஸிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரி பற்றின ஏதாவது புக்கை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து டாக் இருக்கும். ஸோ ஆத்தர்ஸ் வந்து பேசுவாங்க, நிறைய ஹிஸ்டோரியன் வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு 2 இயர்ஸாக எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ நாங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து ரெகுலராக வீக்லி 2 டேஸ் வந்து புக்ஸை எடுத்து அரேஞ்ச் பண்ணி இதோ அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைப்ரரியில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, கீழே இருக்கிறதுலாம் நிறைய கொஞ்சம் அப்டேட்ஸ் ஆகிடுச்சு இருக்குது, இன்னும் மேலே இருக்கிற புக்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். இது அரிஸ்டோட்டல் பேரா ஓம்னியா, இது 1619 இந்த புக்கோட இயரு. இது வந்து ஓல்டஸ்ட் புக் இன் எங்களோட லைப்ரரியில். இது கிரீக் அண்ட் லாட்டின் லாங்குவேஜில் இருக்குது. இதே மாதிரி இன்னும் 3 வால்யூம்ஸ் இருக்குது இதோட. இது ஃபர்ஸ்ட் வால்யூம் இது. ஸோ இதே சைஸ் தான் இருக்கும் அந்த வால்யூமும். நாங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ரிசர்வேஷன் பேஜ் பை பேஜாக வந்து அதுக்கு மெடிக்கல் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து, ஸோ அதை நாங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் பை பேஜாக கொடுத்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். புக்ஸை வந்து பழைய புக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபியூமிகேஷன் பாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், கபோர்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து பழைய புக்ஸை வந்து அந்த ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கோம். கீழே வந்து கெமிக்கல் கொடுப்போம், அந்த டோரை மூடிட்டாக்கா 48 hours வந்து உள்ளே வந்து ஃபங்கஸ்ஸு வைரஸ் எதாக இருந்ததுனாக்கா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு பழைய சேஃப் பெட்டி ஒன்று இருக்குது, அந்த சேஃப் பெட்டியில் வந்து அந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து அசியூம் பண்ணது அதுதான், பழைய பல விலை உயர்ந்த டாக்குமெண்ட்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்கன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அந்த சேஃபை கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து பார்க்குறதுல ரிஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இப்படி பண்ணதில் நம்ம இப்போ கையில் இருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப் அப்படின்னு இருக்குது. முக்கியமாக பார்த்தோன்னா இதில் வந்து பிரிட்டிஷ் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு, பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா மாதிரி தான் அவங்க வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி இடமாக பேசி வச்சுருக்காங்க, நாடாளுமன்ற ஜனநாயகம் வச்சுருக்காங்க. அதில் வந்து இங்கே மேலவை கீழவின்ற மாதிரி அங்கேயும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் எடுத்த மினிட்ஸு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, பக்கத்து நாடுகளோடான உறவு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நிறைய சாப்டர்ஸாக இங்கே வந்து அவங்க பிரிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த புக்கு வந்து 1810 வந்து இது எழுதப்பட்டதாகவும் இந்த புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பேப்பர்ஸ் ரொம்பவே அந்த காலத்து பேப்பராக இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 1810 இருக்குது ஆனுவல் ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த புக்கு இருக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, டிவைட் பண்ணியிருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைபிளில் பார்க்க மாதிரியான வேர்சஸ்ஸு, அதே மாதிரியான பிரிண்டிங்கு, அதே மாதிரி காலம்ஸ் டிவைட் பண்ணியிருக்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. அந்த காலத்துக்குன்னே ஊரிய ஒரு புக் செய்கிற முறை அப்படின்னு சொல்லலாம். இது ஓவராலாகவே வந்து இதில் இது பழைய புக்ஸ் தான் அப்படின்னு வச்சு நம்மளால் எதை பார்க்க முடியுது அப்படின்னா, ஒவ்வொரு நாடில் என்னென்ன மாதிரி டைமில் அதை வந்து இந்த புக்கு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, இந்த புக்கை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்றத அந்த வருடத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க. அதன் மூலயமா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 19th century பகுதிகளில் வந்து பிரிண்ட் ஆன புக்ஸாகவே இருக்குது. ஆனால் பெரும்பாலான புக்ஸ் இங்கே வந்து ரெஸ்டோரேஷன் பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறதா தான் இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த புக்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான வேலை இங்கே இருக்கிற புக்ஸு எப்போ துவங்கும் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கான பதிலும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க இந்த ஒர்க்ஸுக்கெல்லாம், கேட்டலாக் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கே வந்து இந்த லைப்ரரிக்காக தான் டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ். என்னாக்கா இந்த ஸ்டீல் ரேக்கு பின்னாடி இருக்க, எனக்கு பின்னாடி இருக்க ஸ்டீல் ரேக்கெல்லாம் வந்து டிசைனே வந்து இந்த புக்கு எப்படி வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும்
அதுவும் இல்லாமல் டூ ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே ஏறி புக்கு எடுக்கிறது போகிறது வர்றதுக்கு நல்லா டிசைனிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த புக்குங்க வந்து ரொம்ப நாள் இருக்கணுன்ற மாதிரி டிசைனில் என்ன காற்று வந்து போகிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அக்காஸ்டிக் யூவி ரேஸ் வந்து உள்ளே வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நார்த்து வெஸ்ட்டு சவுத்து நாலு பக்கமும் நாலு திசைக்கும் வந்து டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு அதில் வந்து லூயர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த லூயர் திறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏர் வந்து எல்லா இடமும் ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சம்மர் டைமில் வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஹாலில் வந்து உட்காந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு வேர்க்காது. கொஞ்சம் காத்தோட்டமான ஒரு பிளேஸ் தான் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த சுவர்லாம் வந்து சுண்ணாம்பில் வந்து பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பிரிட்டிஷு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கூலிங் இருந்துகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹேர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். வென்டிலேஷன் வந்து சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெளிச்சமும் நல்லா வரும் உங்களுக்கு. அந்த இப்போது சப்போஸ் அந்த ரெய்னி சீசன்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனா கூட இங்கே நம்மளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஒரு இந்த லைப்ரரிக்குள்ளே வர சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நாங்கள் இன்னும் வரணும்னு தான் பார்க்குறோம். ஆனால் பட் இந்த கோவிட் கொஞ்சம் கம்மியானால் தான் நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வர எதிர்பார்க்குறோம்.